ஹாய், மை செல்ஃப் வர்ஷா ரவிசங்கர். ஐம் யுஎக்ஸ் டிசைனர் ஃப்ரம் விட்ரி சிஸ்டம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இம்பார்ட்டண்டான ஃபிக்மா ஷார்ட்கட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஷார்ட்கட் என்னென்னா கண்ட்ரோல் ஸ்லாஷ். ஸோ கண்ட்ரோல் ஸ்லாஷ் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சர்ச் பார் வந்து ஷோ ஆகும். இதில் உங்களுக்கு என்ன ப்ளக்இன் வேணுமோ நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் தட் ப்ளக்இன். ஸோ நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ வந்து இங்கே ஹோம் ஹோம்னு இருக்குது. இந்த வீடியோ இருக்கிற இடத்துலையும் வந்து எனக்கு ஹோம் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், பேசிக்காக இதை வந்து பேக் ஸ்பேஸ் லைக் டெலீட் பண்ணிவிட்டு ஹோம்னு கிளிக் பண்ணுவோம், ஆர் ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிவிட்டு கட் அண்ட் பேஸ்ட் கொடுப்போம். பட் நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா இதை ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு வீடியோஸில் போயிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆகிடும். இது வந்து நம்ம வேர்ட்லலாம் கூட யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் ஃபிக்மாலையும் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஸோ ஜஸ்ட் நான் இதை சொல்லணும்னு இருந்தேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு காம்போனன்ட் க்ரியேட் பண்ணுறது. காம்போனன்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஒரு ஃப்ரேம் நீங்கள் இப்படி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இன்னொரு வே ஆஃப் மெத்தட் சொல்கிறேன். இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ஜஸ்ட் இந்த மூணுட்டையும் வச்சுட்டு ஷிஃப்ட் ஏ, அதாவது ஆட்டோ லேஅவுட், ஆட்டோமேட்டிக்காக இதில் இருக்கிற காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து அது ஃப்ரேம் பண்ணிக்கும். நம்ம இங்கே வந்து ஸ்பேசிங் கொடுத்துக்கலாம். ஓகே, இது புரிஞ்சுதுங்களா? நம்ம ஃப்ரேமில் இதை வந்து ஒன்று ஒன்றா வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஓவராலாக வந்து நம்ம இப்படி ஈஸியாக போய் நேவிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஷார்ட்கட் வந்து ஷிஃப்ட் ஏ ஆட்டோ லேஅவுட்டோடது. அண்ட் தென் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த ஃப்ரேம்க்கு நேவிகேட் பண்ணி போகணும் அப்படின்னா நான் ஜஸ்ட் இந்த ஃப்ரேமை டபுள் டேப் பண்ணால் போதும், நான் இந்த ஃப்ரேம்குள்ளே நேவிகேட் பண்ணிட்டேன். அண்ட் இதுவும் இப்படியும் பண்ணலாம், இல்லை இன் பர்டிகுலர் இப்போ வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போகணும் அப்படின்னா இன்னொரு ஷார்ட்கட்டும் இருக்குது, ஷிஃப்ட் டூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதை நேவிகேட் பண்ணி எடுத்துகிட்டு போகும். அண்ட் தென் இது வந்து ஒரு காமனான திங் நம்ம வந்து ப்ரௌசரில் யூஸ் பண்ணுறது, கண்ட்ரோல் 1, 2, 3 இப்படி யூஸ் பண்ணோன்னா நம்ம வந்து ஃபைல்ஸை வந்து யூ கேன் ஜஸ்ட் மூவ் ஃப்ரம் ஒன் ஃபைல் டு அனதர். இந்த ஷார்ட்கட் வந்து நம்ம ப்ரௌசர்லேயும் இருக்குது, அஃப்கோர்ஸ் ஃபிக்மாலையுமே அது இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ப்ளக்இன் என்னென்னா, இது வந்து எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, இட்ஸ் சம்திங் லைக் நியூ, கண்ட்ரோல் ஆல்ட் பி அழுத்துனீங்கன்னா ரீசெண்டாக நீங்கள் என்ன ப்ளக்இன் ஓப்பன் பண்ணீங்களோ அது வந்து உங்களுக்கு வந்துடும். அண்ட் தென் வந்துட்டு ஷிஃப்ட் ஓ அழுத்துனீங்கன்னா அவுட்லைன் ஆஃப் யுவர் ஃப்ரேம்ஸ் காம்போனன்ட்ஸ் எனி திங் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு இந்த ஃப்ரேமை தவிர எல்லா ஃப்ரேமும் வந்து செலக்ட் ஆகணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஏ. ஓகேங்களா, இதெல்லாமே பேசிக்காக எல்லாத்துலேயுமே இருக்குது. அண்ட் ஆல்சோ ஃபிக்மாலையும் இது அப்ளிகபிள்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஃபிக்மா ஷார்ட்கட்ஸ் பற்றி கற்றுட்டு இருந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் எல்லாம் வேணும்னா நீங்கள் விட்ரி சிஸ்டம்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.